செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவக்குமார். நாமக்கல் கொல்லிமலையில் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் பொதுக்குழு நிகழ்ச்சி நடத்தப்பட்டன. இதில் மாணவர்கள் பொதுக்குழு மாநில தலைவர் அரவிந்த்சாமி தலைமை வகித்தார். இதில் செயலாளர் நிருபர் சக்கரவர்த்தி முன்னிலை வகித்தார். மாணவர் சங்கம் நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் கூறியதாவது, கொல்லிமலையில் அதிக அரசு பள்ளிகளும் கழிப்பற வசதி இல்லை. ஓரிரு அரசு பள்ளிகளில் பெண்கள் கழிவறை பயன்படுத்திய பின்பு ஆண்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலை மாற்றி தரும்படி வலியுறுத்தினர். அதிக அளவில் கொல்லிமலையில் அரசு ஓர் இரு பள்ளிகளில் 50 மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஒருவர் மட்டுமே பாடம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலை மாற்றி தர வேண்டும். முக்கியமாக கொல்லிமலையில் செல்போன் டவர் பிரச்சனை அதிகமாக இடத்தில் கிடைக்காததால் காரணத்தால் ஆசிரியர்கள் பள்ளி நேரத்தில் வருகை பதிவடி ஆன்லைனில் இருப்பதால் பள்ளி நேரங்களில் சென்று டவர் கிடைக்கும் இடத்திற்கு சென்று வர ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காலதாமதமாக ஆகியுள்ளது. இந்த நிலை மாற்றி தருமாறு வலியுறுத்தினர். மேலும் பள்ளி நேரங்களில் பள்ளி குழந்தைகளுக்கு போதுமான அரசு பேருந்து கொல்லிமலையில் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் சென்று வருமாறு பேருந்துகளை செயல்படுத்துமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். நன்றி.